ஹலோ மைடியான டி ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் வரும் ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும் ஏதாவது சஜெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கனா கண்டிப்பாக பேசலாம் ஓகே இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படா இந்தியா ஆடுவார் இந்தியா ஆடுவார்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கால் அப் வந்தது ஸோ ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி அவர் இல்லை செகண்ட் டி டுவெண்ட்டி ஐயில் அவரை சேர்த்துருந்தாங்க ஆனால் பேட்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கல அண்ட் தேர்டு டி டுவெண்டி மறுபடியும் அவர் வந்து ட்ராப் பண்ணி பண்ணிட்டாங்க ஸோ அவரை ட்ரா பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க வேணாம் ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா உள்ள வர்றாரு அப்படிங்கிறப்போ யாரை ட்ரா பண்ணிட்டு உள்ள கொண்டுட்டு வரணும் ரோஹித் சர்மாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ ஆப்வியஸ்லி வந்து சூரியகுமார் யாதவ் மேல தான் வந்து அந்த ப்ரெஷர் இறக்கப்படும் அதற்கு காரணம் என்னன்னா ஸ்டே செய்யர் இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால வந்து அவரையுமே வந்து நம்ம ட்ரா பண்ண முடியாது கேஎல் ராகுல் வந்து ஒரு சாம்பியன் பிளேயர் ஸோ அவருக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்து ஆகணும் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்கு அதில் வந்து கேஎல் ராகுல் தான் ஓப்பன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து இப்போ டி ட்வெண்டி வேல்ட் கப்புக்கு முன்னாடி விளையாட போகிற டி டுவெண்ட்டி இது தான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கேஎல் ராவுக்கு வாய்ப்பு கொடுக்க தான் படும் இஷன் கிஷனை ட்ரா பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ இது மாதிரி ஒரு அண்டர் பிரஷர் சுச்சுவேஷனில் வந்து நம்ம இப்போ ரோஹித் சர்மா உள்ளே கொண்டு வரோம்னா கண்டிப்பாக யாரையாச்சும் ட்ராப் பண்ணி தான் ஆகணும் அதற்காக மட்டும் தான் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ட்ராப் பண்ணாங்களே தவிர நிறையா அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு என்னென்னா விராட் கோலி வந்து பாலிட்டிக்ஸ் பார்க் பண்ணுறார் அண்டு பிசிசிஐ மேனேஜ்மெண்டே வந்து சூரியகுமார் சூரியகுமார் யாதவ் மேல வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க கேஎல் எல் ராகுல டிராப் பண்ணிட்டு சூரியகுமார் யாதவ் கொண்டு வர வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலா வந்து நீங்க இப்ப ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மூவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிளப் கிரிக்கெட்லாம் எல்லாம் விளையாட போவீங்கல்ல அந்த கிளப் வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா பொறுமை அப்படிங்கிற தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு விஷயம் இந்தியாக்குள்ள அவர் போயிட்டாரு அதுவே பெரிய விஷயம் தான் ஓகேவா ஸோ அங்கே வந்து இது மாதிரிலாம் நிறையா நடக்கும் தான் லைக் உடனே வந்து இந்த தண்ணி கொண்டுட்டு போகிறது அவர் என்னடா தண்ணி கொண்டுட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தி கேம் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அது வந்து எல்லாருமே லெஜெண்ட்ஸ் முத கொண்டு அதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது இப்போ சூரியகுமாரு மேல வந்து ஒரு தனி பாலிட்டிக்ஸ் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு பண்றதே தப்பு ஏன்னா அவர் மேல் அப்படி ஒன்றும் பாலிட்டிக்ஸ்லாம் வந்து யாரும் வைக்க போகிறதில்ல ஏன்னா ஆல்ரெடி வந்து விராட் கோலிக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரிலாம் வந்து ஐபிஎல் டைமில் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் வந்து எந்த மூவுமே வந்து கிடையாது அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து கிளப்புன ஒரு பொருளி அப்படின் தான் வந்து சொல்ல முடியும் ஸோ சூரியகுமார் யாதவ் அவருக்கு கரெக்டான சான்சஸ் கிடைக்கிறப்போ கரெக்டாக வந்து அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அந்த சான்சஸுக்காக கொஞ்சம் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ அவருக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏஜ் கண்டிப்பாக இப்போ இந்தியன் டீமுக்குள்ளே வந்துட்டார் டக்குன்னு ஒரே சீரீஸ் ஒரே இதுலாம் வந்து அவரை வந்து டிரா பண்ண மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவருக்கு இன்னும் சான்சஸ் வந்து கொடுக்க படம் பட் இந்த சோஷியல் மீடியாவில் பேசுறது அண்டு நிறையா பேர் வந்து அவரை பற்றி நிறையா சொல்கிறதெல்லாம் வந்து பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலுமே வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கப்படும் மேபி அடுத்த டி ட்வெண்ட்டி ஐ கூட அவர் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பவுலர்ஸே பெருசாக இல்லாமல் பேட்ஸ்மேன்ஸ் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஹார்டிக் பாண்டியாவே அவரு பவுலராக நம்பி விளையாடுறாங்க இந்த நேரத்தில் ஒரு பக்கமான பேட்ஸ்மேனை ட்ரா பண்ணுறதுல பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சிரிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ அதை யாரும் நம்ப வேண்டாம் ஸோ சூரியகுமார் யாதவுக்கு கரெக்டான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படும்